ஐயா, நீங்கள் வந்து இந்த ஞான புரிதல் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே ஞானிதா அப்படின்னு சொல்கிறீங்கய்யா. இவங்கெல்லாம் வந்து இந்த புரிதல் இருந்தாவே போதுங்களா? குருவுக்கு, அதாவது உங்களுக்கு சரிசமமான ஞானியாக ஆயிடுவாங்களாங்கய்யா? இது எப்படி பார்க்குறது? ஒரு குரு நிலை அடைய இன்னும் வந்து அதாவது படிநிலைகள் போக வேண்டியது இருக்குங்களா, இல்லை அவ்வளோதானா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யா. அதாவது நாம் ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க, ஞானி ஆனவங்க எல்லாருமே அவங்கள பொறுத்த அளவில் அவங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பொறுத்த அளவில் கரெக்டாகிடுறாங்க. ஏன்னா இங்கே வந்து நாம் வந்து குழந்தையாக மாறணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். குழந்தை ஆகிறதுங்கிறது நம்முடைய பர்சனல் லைஃப். அது நீங்கள் குழந்தையாயிட்டீங்கன்னா பர்சனலாக நீங்கள் ஓகே. குழந்தையால் வந்து அடுத்தவங்களுக்கு தன்னுடைய நிலையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது அது வந்து அடுத்த கட்டம். அது வந்து அடுத்தவங்களுக்கு நம்மளுடைய குழந்தைத்தன்மையை வந்து குழந்தையே குழந்தைத்தன்மை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. இப்போ குழந்தைத்தன்மையை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுங்கிறது குழந்தைத்தன்மையிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி தான் அது. அப்போ அதை வந்து ஒரு அறிவுபூர்வமாக ஆக்கி, ஒரு சப்ஜெக்ட் ஆக்கி, அதை அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்தவங்களையும் புரிய வைக்கிறதுங்கிறது, அது ஒரு பெரிய ஒரு கலை. அது ஒரு பெரிய ஒரு ஜாப்னிட்டு எடுத்துக்கிடலாம். அதனால் அதில் நீங்கள் வந்து மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், நீங்கள் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டினீங்கன்னா குரு தானே. யார் யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ வழிகாட்டுறவங்கெல்லாம் குரு. வழிகாட்டுறது என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்ன நிலையை அடைஞ்சிங்களோ அது அவங்க, நீங்கள் உங்கள் லெவலில் அப்படியே சொல்லிடக்கூடாது, அவங்க லெவல்லையும் அப்படியே எடுத்துடக்கூடாது. உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் பாலம் அமைக்கிற மாதிரி உங்களுடைய லாங்குவேஜ் அமையணும். கம்ப்ளீட்டாக உங்கள் லாங்குவேஜை மட்டுமே சொன்னீங்கனாலும் அவங்களுக்கு எட்டாது. அதே நேரத்தில் அவங்க லாங்குவேஜ் அப்படியே எடுத்தாருனாலும் இதோடு வந்து எட்டாது, டச் ஆகாது. அப்போ ரெண்டுக்கும் காமனான ஒரு லாங்குவேஜை நீங்கள் கண்டுபிடிச்சி எப்படி சொன்னால் நம்ம ஒரு பாலம் மாதிரி போட்டு இங்கே உள்ள சரக்கு அங்கே போய் சேரணும், அந்த இது பண்ணுற மாதிரி எல்லாருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே பேசிக்கலாக வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் வந்து தனக்கு தானே போராடுறது தான் ப்ராப்ளமே. தனக்கு தானே போராட வேண்டாங்கிறத ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணிட்டா போதும். அவங்க பல ரூபத்துலேயும் தனக்கு தானே போராடுற தன்மையில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி நமக்கு நாமே போராடக்கூடாதுங்கிறத கற்றுக் கொடுக்குறது தான். அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க லாங்குவேஜோடு இணைச்சி நாம் சொன்னோன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு போய் சேரும். பிறகு ஒவ்வொருத்தரும் இதனால் அது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக வளர்றதுங்கிறது, அது ஒரு இயற்கையும் இடம் கொடுக்கணும், சூழ்நிலையும் இடம் கொடுக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால அது ஒருத்தருக்கு டெவலப்மெண்ட் ஆகும். ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் லெவலில் இப்போ சமுதாயமே அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு மாஸ்டராக கூட ஆகலாம். அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அது முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து அடுத்தவங்களுக்கு விளங்குற மாதிரி அவங்களுடைய பிரச்சனைக்கு சொல்லி தீர்வு காண்றது ரெண்டாவது ஸ்டெப்பு. அதுவே போதும். அப்புறம் அதுக்கப்புறம் பாப்புலாரிட்டி ஆகிறதுங்கிறதெல்லாம் அது வாய்ப்பு இருந்ததுன்னா பாப்புலாரிட்டி ஆகலாம், இல்லைன்னா ஆகாமல் கூட போகலாம். அது வந்து கூட ஒரு முக்கியமான கட்டம் இல்லை.